ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சௌமிஸ் கிச்சன். இப்போ வந்து நம்ம பார்க்கு பீச்சிலலாம் கிடைக்கிற மாதிரிங்க நிலக்கடலை சுண்டல் செஞ்சுக்கலாங்க. எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துங்க நிலக்கடலைங்க நம்மளுக்கு வந்து பச்சை காய் கிடைக்கலிங்க. அதனால் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டுங்க அந்த தண்ணியை ஒரு கழுவு கழுவிங்க, கீழே ஊற்றிட்டுங்க மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. கடலைக்கு மேலே கொஞ்சமாக முதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. குக்கரில் வச்சுங்க ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுங்க, குக்கரை மூடிடலாங்க. இப்போ வந்துங்க ஒரு 4 விசில் வந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம வந்து விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷங்க விசில் அடங்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம நிலக்கடலை சுண்டல் வந்து கலந்துக்கலாங்க. நிலக்கடலை வந்துங்க எடுத்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு 1 பொடியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் துருவியது 1, பச்சை மிளகாய் 1, தக்காளி 1, சாட் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமிளகாய் தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன், சால்ட்டு, மல்லித்தலை. இப்போ வந்து நம்ம ஒரு பொருளாக போட்டு நம்ம கலக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கேரட் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சாட் மசாலா 1/2 ஸ்பூனு அதுவும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து முதல்லயே கடலையில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டு வேக வச்சிட்டேன். அதனால் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக அந்த வெங்காயம் தக்காளிக்கு அளவாக வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா அப்போ தான் நல்லா கலங்கி வரும். இந்த கடலை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு வந்து வேக வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெளியில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். திருப்பதியில சாப்பிடுற மாதிரியே இருக்கு. கோயில சூப்பரா இருக்கு. இதை நீங்க செஞ்சு பாருங்க, கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பாருங்க.